கண்ணியத்திற்குரிய என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கைபர் போரின் போது கருப்பு இன மனிதர் இறைத்தூதர் அவர்களை சந்திப்பதற்காக வந்தார். அவர் தான் மேய்த்து கொண்டிருந்த ஆடுகளுடன் இறைத்தூதர் அவர்களை வந்து சந்தித்தார். அப்போது அந்த மனிதர் கூறினார், இறைத்தூதர் அவர்களே, இந்த ஆடுகள் யூதர்களுக்கு சொந்தமானது, எனவே நான் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டேன், எனவே இந்த ஆடுகளை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் என்று கூறினார். எனவே தாங்கள் யூதர்களுடன் போர் செய்த பிறகு இவைகள் உங்களுக்கு சொந்தமாகிவிடுமே என்று கூறினார். அதை கேட்ட இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அவற்றை யூதர்களுடைய கோட்டைக்குள் விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். நாங்கள் வெற்றியடைந்த பிறகு இவற்றை எடுத்துக்கொள்கிறோம், அவ்வாறே இவை வேண்டாம் என்று கூறினார்கள். அதற்கு அம்மனிதர் கூறினார், நான் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு யூதர்களை சந்திக்கவும் மாட்டேன், அவர்களிடத்தில் போகவும் மாட்டேன் என்று கூறினார். எனவே மேய்ப்பாளர்கள் இல்லாமல் இந்த ஆடுகள் செல்லாது, எனவே இவற்றை எவ்வாறு நாம் கொண்டு சென்று விடுவது என்று அம்மனிதர் வினா எழுப்பினார். அதன் பிறகு நபி அவர்கள் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அந்த ஆடுகளின் முகத்தில் வீசினார். பிறகு அந்த ஆடுகள் யாரோ ஒரு மனிதர் இழுத்து செல்வதைப் போல அந்த கோட்டையை நோக்கி ஓடத் தொடங்கியது. சிறிது நேரத்தில் போரில் அந்த சஹாபி அவர்கள் சஹீதாக்கப்பட்டார்கள். நபித்தோழர்கள் போரில் அடையாளம் கண்டு அவர் உடலை எடுத்து வைத்திருந்தார்கள். அங்கு வந்து இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மனிதரின் முகத்தை பார்த்து தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். அப்போது நபித்தோழர்கள் நபியிடத்தில் கேட்டார்கள், அவரை கண்டு முகத்தை திருப்பியதற்கான காரணம் என்ன என்று கேட்டார்கள். அப்போது நபி அவர்கள் கூறினார்கள், ஸ்வர்க்கத்து பெண்மணிகள் இருவர் அவரை தன் மடியில் வைத்து அவர் முகத்தில் இருக்கும் மண்ணை தட்டி கொண்டு விட்டு இருக்கிறார்கள், அதனால் நான் வெக்கத்தில் திரும்பிவிட்டேன் என்று இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள். பிறகு நபி அவர்கள் தனது பொன்னான மேனையில் போர்த்தியிருந்த போர்வையை அம்மனிதருக்கு போர்த்திவிட்டார்கள். பிறகு அம்மனிதருக்கு இறைத்தூதர் அவர்களின் போர்வையை கஃபனாக அணிவிக்கப்பட்டது. நபியிடத்திலிருந்து கஃபன் துணி கிடைத்த பெரும் பாக்கியம் அம்மனிதருக்கு கிடைத்தது. மேலும் இது போன்ற சிறந்த தகவல்களுக்கு என் சகோதர சகோதரிகள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேராருளும் கண்மணி நாயகம் அவர்களின் ஷஃபாத்தை நாம் அனைவரும் பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. Thank you.